தேனாழியில் நீராடுதே மனமே, பூவாளியில் நீ தூக்கவா தினமே. நீ கவிதைகளா கனவுகளா கையில் வெளியே ஆகாயத்தி பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரம் எல்லாம் நெஞ்சும் தாங்குமா. ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் தர்ஷா. அஸ்ட்ரோ உலகம்லேருந்து நம்மளோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிங்கர் இருக்கார். இவர் வந்து ரொம்ப நல்லா பாடுவார், வெரி சோல்ஃபுல் கம்போசர் மியூசிஷியன்னா சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் இவர் எவ்வளோ ஸ்டைலிஷான ஒரு சிங்கர்னு. வணக்கம் பிரதீப் குமார் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் தர்ஷா. தேங்க்ஸ். பயணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா, வெரி நைஸ். சார், நான் உங்களோட கான்சர்ட்க்கு லாஸ்ட் இயர் வந்திருந்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் சில பாடல் கூட எனக்கு தெரியல, ஆனால் அப்படியே கண்ணை மூடிட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டிருந்தேன், லாயான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னா, நான் வந்து அந்த உங்கள் கான்சர்ட் முடிஞ்ச பிறகு நான் யூடியூப்பில் போயிட்டு உங்களோட சாங்ஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. கமெண்ட்ஸில் எல்லாருமே வந்து மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீ ஷுட் பி செலிப்ரேட்டட், ஹீ இஸ் அன் அண்டர் ரேட்டட் ஜெம் அப்படின்னு ரொம்ப பேர் உங்களை கொண்டாடுறாங்க. லாட் ஆஃப் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தேர். அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து உங்கள் கான்சர்ட் முடிஞ்ச பிறகு தான் போய் சொல்கிறாங்க, ஓ ஹவு மெனி ஆஃப் யூ இஸ் ஹியர் ஆஃப்டர் வாட்சிங் த கான்சர்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ்? ஐ மீன், நிறைய பேர் அப்படின்னு ஆடியன்ஸ் நான் என்ன வேணால் ஃபீல் பண்ணலாம். அவங்க வந்து அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம், இவருக்கு இந்த டைம் வரல அப்படின்றத சொல்லலாம். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்களுக்குன்ற ஒரு நேரம் இருக்கும். நம்ம ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கோம், நம்ம இப்போ சச்சின் அவருக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டைமில் தான் அவர் பண்ணார். எந்த கரியரை நீங்கள் எடுத்தாலுமே வந்து அந்த டைமில் வந்து நமக்கு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு நேரம் வரும். அதை நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி ஒரு கிஃப்டாக எடுத்துக்கிட்டு அதை நம்மளால், ஏன்னா என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து நாங்கள் எல்லாருமே வி ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் டு பீப்புள். நாங்கள் வந்து எதையுமே நான் ஒழிச்சு வச்சுட்டு இந்த பாட்டை நான் வந்து வாசிக்கக்கூடாது, இந்த பாட்டை நான் வந்து இது பண்ணக்கூடாதுன்றது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஐ எம் நாட் ஜஸ்ட் பெர்ஃபார்மிங் என்னோட ஃபிலிமில் நான் பாடின பாட்டு மட்டும் இல்லை, இண்டிபெண்ட்டாக நாங்கள் கம்போஸ் பண்ண நிறைய பாட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபார் பீப்புள் டு லிசன் டு மியூசிக், இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதை கூட நீங்கள் பாடுவீங்க, இது பண்ணுவீங்க. பட் ஒரு தெரியாத பாட்டை பாடும்போது அந்த பாட்டும் தெரிஞ்ச பாட்டாக மாறப்போகுதில்லை. ஸோ அதுக்கு ஒரு ஒரு பிகினிங் வேணும் இல்லையா? ஸோ அதனால் ஐ ரியலி லைக் யூனோ டு பெர்ஃபார்ம் டு பீப்புள். ஸோ அதனால் நான் வந்து அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும், எனக்கு இது ஒரு நல்ல நேரமாக நான் பார்க்குறேன். இந்த நேரத்தை நான் உபயோகப்படுத்தி எவ்வளோக்கு எவ்வளோ மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ பீப்புளுக்கு அதை நான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நான் பேசுகிறதா விடுறது, நீங்கள் பாடணும், அதுக்காக தான் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஆனால் ஜஸ்ட் பாடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை ஒரு சின்ன கேமோட. ஓகே சார், ஸோ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு என்ன எந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாடலாம். ஓகே, அழகா நல்லா ரெண்டு வரி எங்களுக்காக. ஓகே சார், ஸோ முதல் வார்த்தை மேகம். சூப்பர். ஓகே சார், ரெண்டாவது வார்த்தை கவிதை. கவிதை நீ கவிதைகளா கனவுகளா கையில் வெளியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு
பாட்டு நீ முழுவெண் பனி ஓடாதே நீ ஏயல்ல ஏதழோரமா சிறு புன்னகை நீ காட்டடி மூன்றாவது வார்த்தை ஆகாயம். ஆகாயம் கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு உன்னுக்குள்ள உன்ன வந்து சேரு கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு உன்னுக்குள்ள உன்ன வந்து சேரு ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா நீ எல்லா நேரம் எல்லாம் நெஞ்சும் தாங்குமா. And one last word, காதல். காதல் ரொம்ப கஷ்டமான வார்த்தையா இருக்கு. கஷ்டமா சார் உங்களுக்கு அது கஷ்டமா? காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஓடாதே கனியே உன்ன காண காத்திருக்கேன் அடியே வழி நானும் பார்த்திருக்கேன் தேனாழியில் நீராடுதே மனமே பூவாளியில் நீ தூக்கவா wonderful wonderful very very nice pass aitana rombo okay super ah so ungalaoda songs la rombo soulful ah irukku na mulle sonna and very magical and last concert la neenga paattu paadikittu irukumbode oru couple actually proposed love proposal pannanga ungalku theriyuma adhu pathi paathen video la avlo soulful ah irukku until there was a proposal going on ponnu alundhu feel aagikittu irundanga. So வேற எதுவும் நடக்காம இருந்தது சந்தோஷமா இருந்தது. ஏதாவது அடிக்கடி அவர் வாங்கி இல்ல சார் அப்படில. ஆனா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க த்ரூ யுவர் வாய்ஸ் அண்ட் யுவர் மியூசிக். அதே நேரத்துல ரொம்ப ஸ்பெஷலான கோம்போ வித் சந்தோஷ் நாராயணன் சார் இது நான் சொல்லியே ஆகணும். ஹவுஸ் திஸ் மேஜிக். ஆக்சுவலா சந்தோஷ் வந்து எனக்கு நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம்ல இருந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஒரு 2002-2003 எனக்கு பழக்கம். உங்கள் ஃபேமிலியே எனக்கு ரொம்ப பழக்கம். ஸோ நாங்கள் சென்னை வந்ததுக்கப்புறம் நாங்கள் சவுண்ட் இன்ஜினியரிங் ஆடியோ இன்ஜினியரிங் நாங்கள் சேர்ந்து படித்தோம். ஸோ அது படிக்கும்போது நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுண்டு. சந்தோஷ் எப்பயுமே டெய்லி கம்போஸ் பண்ணிகிட்டு இருப்பார் பாட்டு, நான் வந்து அவர் கூட உட்காந்துருப்பேன். ஸோ எதான இப்போ சாங்ஸ் டியூன் மாதிரி வரும். ஸோ என்னை வந்து டே நீயே லிரிக்ஸ் எதானே எழுதுற அப்படின்னு சொல்லுவான். ஸோ நான் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ தான் நான் பாட்டு எழுத ஆரம்பித்ததும் அந்த டைமில் தான். ஸோ அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் எங்களோட ஜேர்னி. அண்ட் தென் ஐ திங்க் அட்டகத்தி வாஸ் எங்களோட ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிரேக் நினைக்கிறேன். அவ்வளோதானே சார்? இன்னும் எப்படி எப்படி உங்கள் மியூசிக்லாம் பண்ணுவீங்கன்னு நிறைய எதிர்பார்த்தீங்க. நாங்கள் அதான் நானும் சந்தோஷ் ஷான் ரால்டன் நாங்கள் மூணு பேருமே வந்து எங்களோட நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலி பிரதர்ஸ் மாதிரி ஆக்சுவலாக நாங்கள். அண்ட் நாங்கள் மியூசிக் பண்ணுறதும் ரொம்ப எங்களுக்கே தெரியாது பாட்டு வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படியே நாங்கள் கேஷுவலாக ஜாம் பண்ணிகிட்ருப்போம். அப்போ எதான ஒரு டியூன் வரும், அந்த டியூன்லேருந்து டெவலப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இனிஷியலாக நாங்கள் பண்ண நிறைய ஒர்க்ஸ் வந்து அந்த மாதிரி தான். இன்ஃபேக்ட் சூதுகவும், அட்டகத்தி, பீட்ஸா இந்த மாதிரி படங்களில் பண்ண ஒர்க்ஸ்லாம் நிறைய நாங்கள் ரொம்ப ஃப்ரீடமோட இண்டிபெண்ட்டாக நாங்கள் ஒர்க் பண்ண சாங்ஸ். அண்ட் இப்போவுமே நான் ஒரு மியூசிக் கம்போஸராக நான் தனியாக படத்துக்கு கம்போஸ் பண்ணும்போது நான் ஐ ட்ரை டு கீப் தட் ஃப்ரீ ஸ்பிரிட். எப்பயுமே ஒரு இண்டிபெண்ட்டாக நம்ம ஒரு ஃப்ளோவில் வர்ற ஒரு மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸை போய் ஹிட் ஆகுன்றது எனக்கு என்னோட ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன். ஸோ அதை நாங்கள் பண்ணதுனால மேபி நானும் சந்தோஷ் ஷான் ராடெல்லாம் நாங்கள் சேர்ந்து பண்ண நிறைய பாடல்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சார் உங்களுடைய நெக்ஸ்ட் வெஞ்சர் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ப்ரொஜெக்ட்ஸ் அண்ட் அப்கமிங் திங்ஸ்லாம் நீங்கள் வந்து வெஞ்சர் பண்ணியிருக்கீங்க? இந்த வருடம் வந்து நிறைய பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட்
வேர்ல்டில் நிறைய பிளேசஸ்க்கு போகிற பிளான்ஸ் இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்டு அதை தவிர எனக்கு நான் வந்து ஒரு அருணகிரி பெருமாளைன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி முன்னாடி டைரக்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இல்லை, இது ஒரு இன்னொரு ஒரு டாக்குமெண்ட்ரி, நாதஸ்வரம் தமிழ் இசை கலைஞர்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. மேபி இந்த இயர் எண்டில் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு. என்ன சார் அதோட இன்ஸ்பிரேஷன்? எனக்கு பர்சனலி நான் பிக் ஃபேன் ஆஃப் நாதஸ்வரம் தமிழ். அண்டு நாதஸ்வரம் தமிழ் வந்து நம்மளோட கல்ச்சரோட தமிழ் கல்ச்சரோட ஒன்றா இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அண்டு அதையும் தாண்டி அதை வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வாசிக்கிற கலைஞர்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-12 வருஷம் அவங்க வந்து அவங்க காற்று அதுலேருந்து ஊதுறதுக்கே அவங்க அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை தவிர அதில் ஸ்வரம் வரணும், அப்புறம் பாட்டு வாசிக்கணும், கச்சேரி வாசிக்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதையும் தாண்டி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பண்ணுறவங்க மேக்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில். இன்ஃபேக்ட் என்னுடைய நாலெட்ஜுக்கு ஒரு குடும்பம் தான் இப்போ வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரெடிஷ்னல் முறையில். இன்னொரு 2-3 ஃபேமிலிஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது ஒரு அந்த கிராஃப்ட்டும் வந்து ஒரு அழிகிற ஒரு நிலைமையில் இருக்குது. பட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே தே ஹவ் டேக்கன் இட் அப். இப்போ அவங்க வந்து அதை எடுத்து இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அதை டாக்குமெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா நம்மளுடைய தமிழ் இசைக்கே ரொம்ப ஒரு அடித்தளமாக இருக்கிறது வந்து நாதஸ்வரம் தமிழ். கண்டிப்பாக. அண்ட் அந்த கலைஞர்களையும் நம்ம, அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம கலையை வளர்க்குறோம்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு ஒரு கலைக்கும் பின்னாடி ஒரு கலைஞன் இருக்காங்க. ஒருத்தர் இல்லை, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த கலைஞர்களை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் அந்த டாக்குமெண்ட்ரியில் பண்ணேன். லவ்லி, தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி.